பிச்சைக்கார புத்தியை நீங்க காமிச்சிட்டீங்க உங்களுக்கு வேணும்ங்கிறது பணம் தானே அதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க சார் நேத்து வரைக்கும் எங்க ரெண்டு பேருக்கும் நாங்க யார் யாருன்னு தெரியாது நான் குழந்தை கடத்திட்டு போய் பணத்தை பச்சதுக்கும் எங்க அக்காவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல வீணா அவங்க மேல பழிய சுமத்தாதீங்க இதை நீங்களா பேசலீங்க உங்க மனசை யாரோ கலைச்சு விட்டுருக்காங்க என் மனசை யாரும் கலைக்கல இந்த உண்மையை சொன்னது என் தம்பி ரவி தான் டேய் ரவி என்னண்ணா கூப்பிட்டீங்களா ரவி நடந்த உண்மையை சொல்லடா அக்காவும் தம்பியும் சேர்ந்து பண்ண மோசடி தாங்க இது அதுக்கு பாவம் நம்ம சுரேஷ கருவியா பயன்படுத்திட்டாங்க எதை வச்சு பா இப்படி எல்லாம் சொல்ற என் அண்ணன் தான் இவரும் தெரியாம என் கிளப்பையே 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வந்தாங்க விசாரிச்சு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது பாவம் என் அண்ணனுடைய பணம் தான் அதுன்னு சார் என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பி குழந்தை கெடுத்த சொன்னதி வந்தா குழந்தைய வச்சு பணத்தை படிக்க சொன்னதி வந்தா எங்க அக்காவை காட்டி கொடுத்ததி வந்தா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப பழி எம்எல்ஏ சுமத்ரா இவனே Stop it! Stop this nonsense! ये मुट्ठू कुलिया बंदे, ये तंबी ये मेरठ रिया, नी पवरिया पोपरिया लेना पुलिस फोन मन टमा। सर, you shut up and get out! अबे, इप्पन ना ये ना सुनाने उल्लू पुलिया थे। सर, ये लोग मेरे आजू तेरी हो, ना इप्पन वाले कुटीट बंदे, ये तो कोई गकाऊ को ये ना सपनों में इलेन दिल बिकरे। रंगा, राजू, दी वो तो क्या? राजू, हम गया तेरी माँ, ये सुन दाका, நானோ எங்க அக்காவ சேர்ந்து குழந்தை கிட்ட போய் பண்ணிக்க கூட சொல்லுங்க அக்கா மேல அபாரமா பழி சுமத்திருக்காங்க அது நீயே சொல்லு எங்க அக்காவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல நீயே சொல்லு ப்ளீஸ் சொல்லு கவலைப்படாத நான் சொல்றேன் எல்லா உண்மையையும் நடந்த உண்மைகள் எல்லாம் நான் சொல்றேன் ரங்காவும் அவங்க அக்காவும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இந்த குழந்தைய கடத்துனாங்க அஜு எப்படி போய் சொல்ற நான் உம்மேல ஒரு பிரேட் வச்சிருக்கேன் இப்போ என்ன கவலை மாட்டீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு சார் நான் சொன்னதுதான் உண்மை இனிமே என்ன செய்வீங்களோ உங்க இஷ்டம் நான் சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே தெரியல சொல்லு பாவி நான் சொல்றதுக்கு என்னங்க 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 தேங்க் யூ வெரி மச் நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட ஃபைன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவ்வளவு சொத்தி அனுபவிக்க போறோம் ஆமா இன்னும் ஏன்டா நிக்கிறேன் உன்னை பாக்குறதே பாவம் சின்ன வயசுல நான் உனக்காக படாத பாடுபட்டேன் நீ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் உன்னை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் இப்ப திரும்பவும் வந்து என் வாழ்க்கைய கெடுத்துட்டியாடா பாவி நான் செத்தாலும் இருந்தாலும் இங்கதான் இருப்பேன் போயிடு இங்க நிக்காத என் கண்மனால நிக்காத போயிடு போயிடு அண்ணா இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்காம விட மாட்டேன் நான் கொடுத்த 5 லட்சம் அஜு டோன்ட் மூவ் லிட்டில் பாய் இனிமே என்னோட வலது கை இடது கை எல்லாமே ராஜுதான் ஓஹோ அதனால்தான் எனக்கு விரோதமா சாட்சி சொன்னியா ஆமா பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வர சொல்லி பல முறை வற்புறுத்தின பிடிவாதம் பிடிச்சேன் கடைசியில திருட்டு பட்டம் கட்டி என்னை வெளியில தள்ளாங்க இப்பதான் எனக்கு ஞானோதயம் வந்துச்சு அதுக்காக இந்த மாதிரி அயோக்கியனுக்கு நீ அடியாளாவே நான் நினைக்கவே இல்லை ஆமா நாங்க போட்டிருக்க திட்டத்துல பல லட்சம் கிடைக்க போகுது அதுல நான் சரி பாதி பாட்டினேன் என்ன உங்க திட்டம் சொல்றோம் வண்டிய திருப்புமா வாங்க மாமா சீக்கிரமா போல குழப்பமா இருக்கு அண்ணியார் அவர்களே உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னது ரங்கா இல்ல நான் தான் Isn't it, darling? அட பாவி நீ இன்னும் அயோக்கியனா தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்காம இவங்க ரெண்டு பேர் மேலயும் சந்தேகப்பட்டேனடா நீ உன் மனைவி உன் குழந்தை மூணு பேரும்
என் துப்பாக்கிக்கு பலியாக போறீங்க. யூனோ ஒன் திங், உங்க குழந்தையை கடத்திட்டு வந்ததுக்காக ஏற்கனவே ரங்கா மேல நீங்களே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. போதா குறைக்கு என் ஆட்கள் ரங்கா பேரை சொல்லித்தா உங்களையே இங்க கடத்திட்டு வந்திருக்காங்க. ஆக உங்க குடும்பத்தையே கொலை செஞ்ச பழி ரங்கா மேல ஈஸியா விழுந்துடும். ஒன் மினிட். கண்டிப்பா தூக்கு தண்டனைதான். அப்புறம் உன் திரண்ட சொத்துக்கு ஏக வாரிசு நான் தான். எப்படி என் திட்டம் அயோக்கிய ராஸ்கல்? கூட பிறந்த தம்பியாடா நீ, அந்த பாசம் உனக்கு மட்டும் இருக்கா? இருந்திருந்தா உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருப்பியா? மூடுறா வாய. நீ அடுக்கடுக்கா பண்ண அக்கிரமங்களை அவதான்டா இங்கிட்ட இருந்து மறைச்சா. உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக தான் உன் வீட்டை விட்டு வெளியே விரட்டினேன். இப்ப நீ மனுஷனா மாறி வந்திருக்கேன்னு நினைச்சுதான் நீ சொன்னதையெல்லாம் நம்பினேன். ஆனா என்னோட குடும்பத்தையே அழிக்கிற அளவுக்கு நீ ஒரு கொலகாரனா மாறுவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது, பண சில சமயத்துல பாசத்தை முழுங்கி ஏப்ப விட்டுடுது. இருந்தாலும் உங்களை எல்லாம் குடும்பத்தோட எமலோகத்துக்கு அனுப்புறனே, அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஒழுங்கா போய் சேருங்க. அவசரடி ரங்காவுக்கு மெனி தேங்க்ஸ். என் பழைய தொழிலை நான் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன். இவங்க எல்லாரையும் நானே தீர்த்து கட்டிடுவேன். கிட்ட வந்தீங்க, இந்த சுருட்ட தலையில சுட்டு பொழிச்சுக்கிடுவேன். டேய் ரவி, கோவாயாலே உண்மைய வரவழைக்கணும். ரங்காவும் அவங்க அக்காவும் எந்த தப்பும் பண்ணலங்கிறது உங்க அண்ணனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த டிராமா போட்டேன். நல்லா ஏமாந்து. குரு அக்கா, இப்போதும் தம்பி பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? தம்பி விளையாடு. எதுக்குமா அது பாருங்க, நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க போய் போலீஸ கூட்டிட்டு வாங்க, நான் போய் ஒரு கை பாத்துட்டு வரேன். ஜாக்கிரத. Thank you.
ராஸ்கல்ஸ் விதிச்சிருவேன். இன்ஸ்பெக்டர் இருக்காரன்னு பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் சார் இவனுங்க தான். என்னடா படுத்துட்டீங்க? கெட் அப் கெட் அப் கெட் அப் கிளியர் பண்ணுங்க சார். எவ்ரிதிங் கிளியர் இன்ஸ்பெக்டர். இது எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி தான். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சீட்டாட்ட கிளப் நடத்திக்கிட்டு இவர் பண்ண சீட்டிங் எல்லாம் எங்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு. ரங்கா, நீ குழந்தைய கடத்தல குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ரங்காவுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவன் நிரப்பறாது. அவன் பேர்ல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுங்க. பாத்தீங்களா, சிகரெட் பிடிக்கலாம். பட நீ முட்டி முட்டி தட்ட போறாங்க, போ. அப்ப சரி சரி சரி. லக்ஷ்மி, நீ என்ன மன்னிச்சிருமா? ரங்கா, நான் உங்க ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருப்ப? ஏதோ என் அக்காவே வாழ்நாள் கூட நல்லா வச்சுட்டு போது. எனக்கு நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்த பெருமை ராஜுக்கு தான் சேரும். இந்த நல்ல நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். என் தம்பிக்கும் இந்த கங்காவுக்கும்